उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसात्थवाहमीडे शिखयाशेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः। இதுபரியும் இந்த அந்நதாத்வாதிகரணத்துல முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியத்தை சேவிச்சோம். அதுலயே தீபத்துல சித்தாந்தத்தை சாதிச்சுடுவேன், அதையும் நேற்று சேவிச்சோம். ஆனா இப்போ சித்தாந்த சூத்திரம் இரண்டாவது சூத்திரம் தான். முதல் சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், அதுல சித்தாந்தி கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டுண்டு அதற்கு பூர்வபக்ஷ பதில் சொல்லி வித்யைக்கியந்தான் அப்படின்னு ஆக்ஷேபிச்சார். அதற்கு பதில் இப்ப சித்தாந்தம் சொல்லணும். நவா பிரகரண பேதான் பரோவரியஸ்துவாதிபத் அப்படின்னுட்டு இந்த சித்தாந்த சூத்திரம் என்ன சொல்றது, நவா அப்படின்றதுனால இந்த இதை வந்து தள்ளிவிடுறது, பூர்வபக்ஷத்தை தள்ளிவிடுறது. வித்யைக்கியம் அப்படின்னு அவன் சொன்னான் பூர்வபக்ஷி, சித்தாந்தியோ அதை அங்கீகரிக்கல. வித்யைக்கியம் இல்லை, வித்யா பேதம்தான். ஏன் வித்யா பேதம் சொல்ற அப்படின்னா பிரகரண பேதா, பிரகரணம் பிரகரணம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் பொதுவானா, ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு சொல்றது பாருங்க, அது பின்னமா இருக்கு ரெண்டு இடத்துலையும். நீ சொல்றது பேர் ஒண்ணுதான், உத்கீத வித்யன்னு பேர் ஒண்ணுதான், உபாசீதன்னுட்டு வினைச்சொல் விதிக்கிற பதம் அதுவும் ஒண்ணுதான், பழமும் ஒண்ணுதான். ஆனால் இங்க ஆரம்பிக்கிறது ரூபத்தை வேற மாதிரிதான் சொல்றது, வேற மாதிரி சொல்றது. என்ன சொல்றது, ஓமிதி ஏதது அக்ஷரம் உத்கீதம் உபாசீத அப்படின்னு ஆரம்பிச்சுடுத்து சாந்தோக்கிய உபநிஷத்துல. ஓம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரம் இருக்கே, அந்த அக்ஷரம் அக்ஷரத்தை தான் உத்கீதமாக உபாசிக்க வேணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. உத்கீதம்ன்றது பெரிய விஸ்தரமா இருக்கு, விபுலமா இருக்கு. அதுல இந்த பிரணவம்ன்றது ஒரு அவயவம் மாதிரி, அந்த பிரணவத்தை வந்து உத்கீதமா உபாசிக்கணும். அதுலயும் முக்கிய பிராணனா பார்க்கணும், பிரணவத்தை முக்கிய பிராணனா பார்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றது அது. அதனால இங்க வந்து ஆரம்பம் பார்த்துக்கோங்க, ஓமித்தி ஏதது அக்ஷரம் அப்படின்னு பிரணவத்தை தான் இங்க வந்து பண்ண சொல்லித்து உபாசிக்க சொல்லித்து. ஆனால் பிரகதாரண்யகத்தில் அப்படி சொல்லல, உத்கீதேன அத்தியாம அப்படின்னு உத்கீ பிரணவன்லாம் இங்க சொல்லவே இல்லை, உத்கீதேன அப்படின்னு சொல்லிடுச்சு. உத்கீதத்தினாலே முழுக்க சொல்லிடுச்சு, பூர்ணமான உத்கீத வித்தியையே இங்க சொல்லிட்டு போயிடுச்சு. பூர்ணமான உத்கீத வித்தியை கொண்டு அசுரர்களை ஜெயிச்சு விடுவோம் அப்படின்னு தேவதைகள்லாம் சொல்றாங்க. அங்க ஓமித்தேத அக்ஷரம், உத்கீதம்ன்றது பிரம்மாண்டமானது, அதுல ஒரு அக்ஷரத்தை தான் சொல்லித்து பணம் ஓங்காரம், அதை முடிதான் அங்க சொல்லித்து. இங்கேயோ பூர்ணமான பூர்ணமான இததான் சொல்றது, உத்கீதத்தைய சொல்றது அது. அதனால பேதம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்திய கூட சொன்னோம் இங்க வந்து உத்கீதம் பிரணவம், உத்கீதத்தை பிரணவமா வச்சுண்டு அதை முக்கிய பிராணனா நினைச்சுக்கணும், அப்படி பாவிச்சுக்கணும் அப்படின்னு. கர்மா எது உபாசியமோ எது பாடப்படுகிறதோ அத முக்கிய பிராணனாக பாவிச்சுக்கணும் அப்படின்னு அங்க சொல்லித்து. ஆனால் இங்க என்ன சொல்றதுன்னாக்கா, பிரகதாரண்யக உபநிஷத்துல அந்த உத்கீதத்தை யாரு கானம் பண்ணுவாளோ அவன பிராணனா நினைச்சுக்கணும், முக்கிய பிராணனா நினைச்சுக்கணும், அப்படி நினைச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது அது. அதனாலையும் இந்த இடத்துல பேதம் இருக்கு, ரூப பேதம். அங்க ஒரு பேதம், இங்க ஒரு பேதம். அங்க முதல்ல சொன்னது ஒரு அக்ஷரத்தை சொல்லித்து,
இங்கேயோ முழுக்க முழுக்க உத்கீதத்தை சொல்லிடுச்சு. இது ஒரு பேதம், ரூப பேதம். ரெண்டாவது பேதம் என்னன்னா, முதல்ல வந்து முக்கிய பிராணனாக உத்கீதத்தை நினைச்சுக்கணும். இங்கேயோ உத்கீதத்தை கானம் பண்றே அந்த உத்காதான் பேர் அவருக்கு, அவனை வந்து முக்கிய பிராணனா நினைச்சுக்கணும். ஒரு இடத்துல கர்மாவ, இன்னொரு இடத்துல கர்த்தாவ. அதனால இது ரெண்டாவது பேதம். இது இதுவும் அங்க இருக்குது. இத மாதிரி ரெண்டு இடத்துலயும் பேதம் இருக்குது. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்ற, அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்ற. என்ன உதாரணம்னாக்க, சாந்தோக்கிய உபநிஷத்திலேயே கிட்டத்தட்ட முதல் பிரபாட்டகத்துல, அதாவது முதல் அத்தியாயம் மாதிரி முதல் பிரபாட்டகம், அதுலயே பதிமூணோ நவோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பதிமூணு இடத்துல ஓமித்யேதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசீத அந்த மாதிரி வரிசையா வருது. ஒவ்வொரு இடத்தையும் ஒரே மாதிரிதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே இடத்துல ஆரம்பிச்சா கூட குணங்கள்ல வேற வேற ஒவ்வொன்னுத்திலையும், எல்லாம் திருஷ்டி விதிகள் தான், எல்லாம் உத்கீத வித்தியை தான். ஒரு முதல் உத்கீத வித்தியை வேற மாதிரி இருக்கு, ரெண்டாவது உத்கீத வித்தியை இன்னொன்னு மாதிரி, மூணாவதுலயோ பெரிதொரு மாதிரி, இப்படி மாத்தி மாத்தி இருக்கு. அதனால உத்கீத வித்தியன்றது ஒண்ணுதான், ஆனால் பேர் ஒன்னா இருந்தா கூட பல இருக்கு. இப்ப பாருங்க, முதல் உத்கீத வித்தியை இருக்கு, ஓமக்கேதம் உத்கீதம் உபாசித அப்படின்னு இருக்கு. அதுல வந்து எப்படி இருந்ததுன்னாக்க, அந்த ரசங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கு. உத்கீதம் ரொம்ப ரசமா இருக்குது, ரசதமத்துவம் இதெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுலதான் எதை வித்யா குரோதி ஸ்ரத்தையா உபநிடதா அப்படின்லாம் சொல்லி ததேவ வீதியவத்தரம் பவதி அப்படின்னு இருக்கு. எதை வித்யால உத்கீத வித்யால பண்றானோ அப்படின்னு சொல்லி அதுதான் தடையெல்லாம் தகர்த்து எறிஞ்சிடும் அப்படின்னா அங்க இருக்கு. அதனால அங்க சொல்லப்பட்டது வேற. ரெண்டாவதுல தான் நாம வந்து என்ன பண்ணினோம்னாக்க, இந்த மாதிரி முக்கிய பிராணனை உத்கீதமாக பார்த்தோம்னாக்க, பாவிச்சுன்ற உபாசனம் பண்ணினாக்க, ஒரு மண் கட்டி மலையில அல்லது கருங்கல்ல போய் மோதின்றதுன்னாக்க, அப்போ தூள் துளாது எப்படி ஆயிடுமோ அந்த மாதிரி இதை ஆயிடுத்து அசுரர்கள்லாம் அழிஞ்சிடுவா, தோத்து போயிடுவா அப்படின்னு சொல்றது. இன்னொரு இடத்துல அந்தராஜித்ய வரப்போறது, கப்பியார சப்தம்லாம் வரப்போறது. இன்னொரு இடத்துல அந்த அக்ஷ வித்யா வரப்போறது. இன்னொரு இடத்துல ஜோதிர் வித்யா, இன்னொரு இடத்துல ஆகாசத்தை பத்தி, பிராணனை பத்தி, இப்படி வரிசையா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரூபத்தை சொல்லிட்டு போறது. அதனால பேர் ஒரே பேர் தான். ஒரே பேரா இருந்தா கூட பலவிதமானது. நித்ராமிழ்னு சேவிக்கிறோம், பத்து பத்துக்கள், 1102 பாசுரங்கள். இதை சேவிக்கிற சமயத்துல ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொன்னு அர்த்தம் பண்றேன். ஒவ்வொரு பதிக பத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம். ஒவ்வொரு பத்துல ஒவ்வொரு திருவாமணி இருக்க, முதல் தசகம் இருக்கு பாருங்க, முதல் பத்திக்கம் ரெண்டாம், அதுக்கு ஒவ்வொரு அர்த்தம் சுவாமி பண்ற. அதுல ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒரு திருக்கல்யாண குணங்கள். எல்லா இடத்துலையும் திருக்கல்யாண குணங்களை சொல்றதுக்கு தான் பிரவர்த்திக்கிறது. திராவிட ஒண்ணுதானே, எல்லாம் ஒன்னே தானே சொல்ல முடியுமாண்ணா? அல்லது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பிராட்டி, ஒவ்வொரு பெருமாள், இந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் இருக்குது. திருவாமொழியோ திருமொழியோ எதுவா இருந்தாலும் பேர் ஒரே பேரு தான். ஆனால் பேதம் எவ்வளவு இருக்கு, அங்கங்க சொல்ல இல்லைன்னா ஒரு பாசுரமே போருமே. 1102 பாசுரம் சொல்லணுமாண்ணா, ஒவ்வொரு பாசுரத்துக்கும் எவ்வளவு ஒவ்வொரு வார்த்தைகள், இல்லாத போனா இத்தனை வியாக்கியானங்கள் வருமா? திருவாராயிரப்படியை எத்தனை வாட்டி சேவிச்சாலும் ஆச்சரியமா இருக்கும். அத்திருவாராயிரப்படிக்கு 24000 சாட்சா சுவாமி அனுகிரகிச்சார். அந்த மாதிரி 36000, 12000 எத்தனை இது, ஒரு படி என்ன 32 அக்ஷரம் ஒரு படி அப்படின்னு பேரு. அது அந்த கணக்குல 24000 அவரே 36000 அப்படி கணக்கு பண்ணிக்கணும்லாம் சொல்லியிருக்கா பெரியவா. ஆகையினால இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள், அதே மாதிரிதான்
ஒரே உத்கீத வித்யை, பேர் ஒண்ணுதான். அந்த ஒரே உத்கீத வித்யா இருந்தா கூட அதுல ஒவ்வொரு இடத்துலயும் குணங்கள் மாறுபடும். அதுதான் பரோவரியஸ்தம். பரோவரியஸ்தம் அப்படிங்கிறது ஆகாசத்தை பத்தி சொல்லச்ச வருது. அது ஆகாசத்தை பத்தி சொல்ற சமயத்துல பரோவரியஸ்தம் பாராயணம் அப்படின்னா அங்க வாக்கியம் வந்திருக்கு. பரோவரியே வகாசி அஸ்மா அஸ்மா அஸ்மின் லோகே ஜீவனம் பவதி அப்படின்னா அங்க வாக்கியம் இருக்கு. அதனாலதான் பரோவரியஸ்தம்ங்கிறது அதாவது அவர தத்துவங்களாம் காட்டிலும் வசந்ததா இருக்குது. அத மாதிரிலாம் வரும், நிறைய விஷயங்கள் வரும். ஒவ்வொன்னுத்திலையும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். ஒரே வித்தியில பேர் இருக்கு அப்படின்றதுனால எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட முடியாது, எல்லாம் ஒன்னா சேர்த்துட முடியாது. முதல்ல சொல்லப்பட்ட திருஷ்டி விதி வேற, அடுத்த திருஷ்டி விதி வேற, மூணாவது திருஷ்டி விதி வேற. அப்படிதான் நேத்தியே ஒண்ணு பார்த்தோம், மந்திரியை பார்த்தாலும் ராஜா மாதிரி இருக்கேன்னு சொல்லலாம், அல்லது சேவகனை பார்த்தாலும் ராஜா மாதிரி இருக்கேன்னு சொல்லலாம். அந்த மாதிரிதான் இங்க ஒவ்வொரு உத்கீத வித்தியிலையும் ஒவ்வொரு விதமான திருக்கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதனுடைய சுரூபமே மாறி மாறி இருக்கும். அதனால ரூபம் மாறி போயிடுத்துனாக்க அந்த ரூபங்களை வச்சுட்டு தானே நாம சொல்லணும். அதனால ரூப பேதாத்து, அப்போ வித்யா பேதம்தான், வித்யைக்கும் சொல்ல முடியாது அப்படிங்கறது இங்க சாதிக்கிறார். இப்போ இந்த வேதாந்தத்தை இப்ப ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். நவ பிரகரண பேத பரோவரியஸ்துவாதிவத் நச்ச ஏததஸ்தி எது ரூபைக்கியாத்து வித்யைக்கியமிதி. நச்ச ஏததஸ்தி, ந அப்படின்றது சூத்திரத்திலே இருக்கு, வான்றது ச அர்த்தத்துல, இதுவும் சரியில்லை இது இல்லை, ஏதது நச்ச அஸ்தி இதுவும் இங்கு இல்லை. ஏன் என்னது எது ரூபைக்கியாது, ஒரே ரூபமா இருக்கிறதுனால வித்யைக்கியம், ரூபம் ஒன்னா இருக்கிறதுனால வித்யைக்கியம் தான்ட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிச்சாரோ இல்லையோ, அது கிடையாது. குதக, ஏன் அப்படின்னா பிரகரண பேதா, பிரகரணம் பின்னமா இருக்கு. என்ன பின்னம், சாந்தோக்யேஹி ஓமித்யேததக்ஷரம் உத்கீதம் உபாசீத, இது உத்கீத அவயவபூதம் பிரணவம் உபாசியம் பிரகிருத்திய, அப்படி ஆரம்பிச்சது. பிரகிருத்திய அந்த மாதிரி ஆரம்பிச்சது, ஒரு பிரணவம், அது ஒரு அக்ஷரம், அதுல அகார உகாரம் அகாரம் ஒன்னா சேர்ந்து ஓம்னுட்டு ஒரே அக்ஷரம் தான். அந்த சம்ஸ்கிருதத்துல வந்து இந்த நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி தமிழ் மூணு எழுத்துன்னு சொல்ற அத மாதிரி கிடையாது. அங்க அச்சு அச்சு இருக்கு பாருங்க, ஆ தா இந்த இழு இல்லு அதுக்கெல்லாம் தனி அக்ஷரம் கிடையாது. அதனால ஓம் அப்படின்னு சொன்னா ஓ அப்படின்னு இருக்கு பாருங்க, அது ஒரு அக்ஷரம் தான். எம்ன்றது சேர்ந்து வருது, அதனால ஒரு அக்ஷரம் தான். அதனால ஒரு அக்ஷரமா இருக்கக்கூடிய பிரணவம், அதுக்கு நம்ம அர்த்தம் சொல்றதெல்லாம் வேற, அது எவ்வளவோ அபூர்வமான அர்த்தங்கள் இருக்குது. ஸ்ரீமத் ரகசத்ரேசாரத்துல மூலமந்திர அதிகாரத்துல அகாரத்துக்கு அவ்வளவு அர்த்தம், உகாரத்துக்கு அவ்வளவு அர்த்தம், அகாரத்துக்கு அத்தனை அர்த்தங்கள் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அதெல்லாம் இருக்கட்டும். அதனால ஓமிதி ஏத்தது அக்ஷரம், இந்த ஒரு அக்ஷரம் அத உத்கீத உபாசித அப்படின்னு இருக்கு, அது உத்கீதத்துக்கு அவயவமா இருக்கு. உத்கீதம்ன்றது பிரம்மாண்டமானது, அதுல இந்த பிரணவம்ன்றது ஒரு அவயவம் அவ்வளவுதான். அந்த அவயவ பூதம் பிரணவம் உபாசியம் பிரகிருத்திய, உபாசியத்தை பிரகிருத்திய ஆரம்பிச்சு உத்கீதமா ஜஹ்ருஹு, உத்கீதத்தை அப்படிச்சுண்டா அப்படின்னுட்டு அங்க இருக்கு சாந்தோக்கிய உபநிடத்துல. இது வச்சனாத்து உத்கீத அவயவ பூதஹ பிரணவ ஏவ உத்கீத சப்தேன உச்சதை இது அவகம்யதே. இந்த வச்சனத்தை பார்த்தீங்கன்னாக்க நமக்கே புரியும், இது வெறும் ஒரு அவயவம், உத்கீதத்தினுடைய அவயவத்தான், அவயவத்தை தான் உபாசிக்கணும் அப்படின்னு இங்க இருக்கு. உத்கீத சப்தத்தினால சொல்லப்படுவது உத்கீதத்தினுடைய அவயவமான பிரணவம், அந்த ஒரு அக்ஷரம் அப்படின்றது அறியப்படுகிறது. இது அவகம்யதே. வாஜசனேகேது, வாஜசனேகே பிரதாரண்ய உபநிடத்துல அவிசேஷேன, விசேஷமே கிடையாது,
முழுக்க முழுக்க அதை பிரிக்கவே இல்லை. இதனோட ஐயோ நேத்தியே சொன்னோம், சாமம்னாக்கா மூணு விதமாக, பஞ்ச விதமாக, சப்த விதமா இருக்கும். அதுல நடுநாயகமா இருக்கிறது மூணுன்னா ரெண்டாவது இருக்கும், அஞ்சு என்ன மூணாவது இருக்கும், ஏழாவதுனாக்கா நாலாவது இருக்கும். இப்படி நடுநாயகமா இருக்கக்கூடியது எதுவோ அது உத்கீதம்ன்றது ஒரு பிரிவு சாமாவில். அந்த உத்கீதத்தை பிரணவன்றது ஒரு அவயவம் சாந்தோக்கியம் சொல்லிட்டு. ஆனால் வாதசநாயகத்துல பிரகதாரண்யகத்துல அப்படி சொல்லல. உத்கீதம் முழுக்க, அந்த உத்கீதம் முழுக்க முழுக்கவே இங்க உபாசிக்கணும். இது வஜனாத்து இந்த இது உத்கீதேன அத்தியாம அவிசேஷேன உத்கீதேன அத்தியாம உத்கீதத்தினால அவளை ஜெயிச்சுடுவோம் அப்படின்னு இது உபக்கிரமாத்து இது ஆரம்பிச்சு கொடுத்தங்க. அதனால கிருஷ்ண உத்கீத உபாசிய பிரகிருத அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது. கிருஷ்ண உத்கீத பூர்ணமான உத்கீதம் தான் இங்க உபாசியமாக ஆரம்பிக்கப்பட்டது. ததக உத்கீதே பிராண திருஷ்டி அவிசேஷேபி. அதனால உத்கீதத்துல வந்து பிராண திருஷ்டி இருக்கு, அது உண்மை. நான் உத்கீதத்தை பிராணனா பாக்குறதுன்றது உண்மை. அது ரெண்டுத்தையும் எதுவா இருந்தா கூட ரூப பேதம் இருக்கே. ஒன்னு ஒரு இடத்துல ஒரு அக்ஷரம், இன்னொரு இடத்துல முழுக்க முழுக்க உத்கீதத்தை அப்படின்னு ரூப பேதாத்து வித்யாபேத வித்யாபேதம் தான். அது எப்படின்னா பரோபரியஸ்துவாதிவத்து பர அவரை அவரதத்துவம் பரதத்துவம் அவரங்களுக்கெல்லாம் பரக வசந்தது அப்படின்னு வரது உத்கிருஷ்டத்துவம் அத சொல்றது. அது எப்படின்னா யதா ஏகஸ்யாமபி சாகாயாம் ஒரே சாந்தோக்கியோபனிஷத்து அந்த சாக்கையில உத்கீத அவயவபூதே பிரணவே பரமாத்ம திருஷ்டி விதான சாமியபி. ஒவ்வொரு இடத்துலையும் ஓமி தேர்தக்ஷம் உத்கீத உபாசிதான் வரும். அந்த சாந்தோக்கியோபனிஷத்துல முதல் பிரபாட்டகம் முதல் கண்டத்துல இருந்து ஆரம்பிச்சு அங்கங்க ஓமித்யா தர்ஷனம் கீதம் உபாசித அப்படின்னு வருது. அது மாதிரி வருது. அதுல வரைச்ச கூட அது பரமாத்ம திருஷ்டி, அந்த பிரணவத்துல பரமாத்மாவா பார்க்கணும் அப்படின்னு திருஷ்டி விதானம் இருக்கு. இருந்தா கூட ஒரு இடத்துல ஹிரண்மய புருஷ திருஷ்டி விதானாத்து பரோபரியஸ்துவாதி குண விசிஷ்ட திருஷ்டி விதானம் அர்த்தாந்தரம். இவோ சாந்தோக்கிய மரணத்துல அந்தராதித்ய வருது, வித்திய வருது. அதுல ஆச்சரியமான ஆதித்ய மண்டலம் ஜொலிக்கிறது, அதுக்குள்ள பிராட்டியோடு ஜொலிக்கிறான் ஒரு திவ்ய புருஷன். அந்த புருஷன் வந்து கிரண்மய புருஷன், ஸ்வர்ணம் மாதிரி இருக்கான். அவன் ஸ்வர்ணம் அவனுக்கு இல்ல, அவளுக்கு இருக்கு. பிராட்டிக்கு அக்ஷஸ்தரத்துல உட்காந்துட்டு இருக்க, அதனால அவளோட சேர்ந்துட்டு ஜொலிக்கிறான் அவன். அதனால அந்த ஹிரண்மய புருஷ திருஷ்டி விதானம் அங்க இருக்குது. அந்த கப்யாசத்து சொல்லக்கூடிய அந்த அழகெல்லாம் சொல்லக்கூடிய அந்த திருஷ்டி விதி இருக்கு பாருங்கோ, உத்கீத வித்தியை அதை காட்டணும். அதுல ஹிரண்மய புருஷன் தான் விதிக்கப்பட்டிருக்கான் உபாசியமாக. ஆனால் ஆகாசத்தெல்லாம் சொல்லச்ச பரோபரியஸ்துவாதி குண விசிஷ்ட திருஷ்டி விதானம் அங்கெல்லாம் சொல்லச்ச பரோபரியஸ்துவம் அந்த மாதிரி ரொம்ப வியாபிச்சு இருக்கிறது, ரொம்ப பிரகாசிச்சுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான கல்யாண குணங்கள் இருக்கு. அந்த குணங்களோட விசிஷ்டமான திருஷ்டி விதானம் இருக்குது. அது அர்த்தாந்தரம் இது ரூப பேதாக, அது அர்த்தாந்தரம் வேறையானது. அது அது வேற திருஷ்டி விதி, இது வேற திருஷ்டி விதி. அதனால திருஷ்டி விதி ஒன்னு பாக்குறதா பாக்குறது தான் அது. இதெல்லாம் பரமாத்மாவா பார்க்கணும் அப்படின்னு சொல்ற சமயத்துல அது வேற குணங்களை உடையது, இது வேற குணங்களை உடையது இப்படின்னு பேதம் இருக்கு. இதுதான் ரூப பேதம். அதனால இது 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 ஒரு சாகையிலேயே அது ஒரே சாகை சாந்தோக்கியம் நடது. அங்க ஓமித்தியது லட்சணம் உத்கீதம் உபாசித அப்படின்னு தான் இருக்குது. ஓம்ங்கிற அக்ஷரத்தை உபாசிச்சுரு உத்கீதமாக தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் அப்படிதான் வரும். அப்படி இருந்தா கூட ஒவ்வொரு திருஷ்டி விதானமும் ஒவ்வொன்று, ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா பலன் சொல்றாங்க. ஒவ்வொன்றுத்துக்காக தனித்தனி பலன் சாதிச்சிருக்க, அதெல்லாம் விசாரம் பண்ணிருக்க. ஆகையினால இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி இருக்கு. ஏன் காரணம் என்ன, ரூப பேதார்த்தம் ரூபம் பின்னமா இருக்குன்றதுனால. அதனால அர்த்தாந்தரம் இது ரூப பேதக, ரூப பேதம் இருக்குது. ரூப பேதம் வந்துருதுன்னா வித்யாபேதம் தான். இது ஒரு சாக்கையில் இருக்கு சேவை. இப்ப ரெண்டு சாக்கை, ஒன்னும் வதசனேக பிரதாரணிக சாக்கை,
இன்னொன்னு சாந்தோக்கிய சாக்கை. இந்த ரெண்டு சாக்கையிலையும் வேற வேற ரூபம், ஒன்னுத்துல உத்கீத அவயவம், இன்னொன்னுத்துல முழுக்க முழுக்க உத்கீதமே அது சொல்றக்கு. அதனால தத்வத்து அத்ராபி இங்கேயும் ஏவம் பிரகரண பேதேன உபக்கிரம ஏவ அத்த உத்கீத அவயவ விஷயத்துவேன அந்யத்ர இங்க கூட பிரகரண பேதேன ஆரம்பிக்கிறச்சவே இந்த பிரகரணம் ஒரு விஷயத்தை சொல்ல வந்த பிரகரணம் அதுலேயே உபக்கிரம ஏவ ஆரம்பத்திலேயே ஏகத்திர ஒரு இடத்துல உத்கீத அவயவ விஷயத்துவேன அவயவம் பிரணவம் தான் அவயவமா இருக்குது அந்த விஷயமான உபாசனம் அந்யத்திர கிருஷ்ண உத்கீத விஷயத்தேன பூர்த்தியா முழுக்க முழுக்க உத்கீத விஷயமாவே இருக்கு கர்ம விஷயம் உபாசனம். இப்போ இதே மாதிரியாக இங்க வந்து ரூப பேதம் சித்திச்சு விடுறது. ரூப பேதம் சித்திச்சு கொடுத்தோம்னாக்க அப்ப ஒன்னு கர்ம விஷயமானது விஷயம் உத்கீத விஷயமானது, இன்னொன்னு உத்காத்திர விஷயமானது. ரெண்டு இடத்துலையும் முக்கிய பிராணனா பாருன்னு சொல்றது. ஆனால் ஒன்னொரு இடத்துல உத்கீத சாமா இருக்கு அதை பார்க்கணும், இன்னொரு இடத்துல அந்த உத்கீதத்தை கவனம் பண்றவரை முக்கிய பிராணனா பார்க்கணும்னு இருக்கு. அதனால உபசம்ஹாரம் பண்ணக்கூடாது, குணங்களை இங்கேருந்து அங்கேக்கோ அங்கேருந்து இங்கேக்கோ பண்ணக்கூடாது. அதனால இது வந்து வித்யா பேதம் தான் இங்க சொல்லப்படுறது சொல்லப்படல அப்படின்றது இந்த சித்தாந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அதன் பிறகு மூணாவது சூத்திரம் சஞ்ஞாதஸ்சே ததுக்தம் அஸ்தித் ததபி. இல்ல போன அதிகரணத்துல நீங்க சொன்னீங்க இல்லையோ தஹர வித்யா, அதே மாதிரி வைஸ்வானர வித்யா, இதெல்லாம் ஒரே பேர் இருக்கு சாந்தோக்கிய உபநிடதோ பிரகதாரண்யம் உபநிடதோ. அதனால வித்யா பேதம் இல்ல, வித்யா ஐக்கியம் தான் சொன்னீங்களே, இப்ப வந்து ஏன் இது மாதிரி ஒத்துக்க மாட்டேன்றீங்கோ அப்படின்னாக்க, வாஸ்தவம் பேர் ஒன்னா இருக்கிறதுன்றது உண்மைதான், பேர் ஒன்னா இருக்கிறதுன்றதுனாலயே எல்லாம் மாறிடாது அல்லது எல்லாம் ஒன்னா போயிடாது. பேர் ஒன்னா இருக்குன்றது உண்மை. சஞ்ஞாதஸ்யே சஞ்ஞ இருக்கு, பேர் இருக்கு, உத்கீத வித்யன் பேர் ஒரே பேர் தான். அதனால வித்யக்குமே இருக்கட்டுமே, வித்யா பேதம் வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லணும் நீங்க சொல்றீங்க, அதுவே தவறிங்க. ஏன் அப்படின்னாக்க இதுக்கு ஒரு இது சொல்ற ததுக்தம் அப்படின்னு பதில் சொல்ற என்ன இதுனாக்க, உங்களுக்கு தெரியும் அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திரம் சொல்றோம், எல்லாருக்கும் பொதுவா அக்னிஹோத்திரம் அப்படின்னு தான் தெரியும். அக்னிஹோத்திரம்னு ஒரு ஹோமம் அவ்வளவுதான் தெரியும். ஆனால் அந்த அக்னிஹோத்திரத்துல எத்தனை விதங்கள் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியறது இல்லை. அக்னிஹோத்திரம்ன்றது ஒரு பெரிய ஹோமம், அந்த ஹோமத்துல எத்தனையோ பேதங்கள் இருக்கு. எப்படி பேதம்னாக்க, நித்திய அக்னிஹோத்திரம் ஒருத்தன் விவாகம் ஆயிடுத்துனாக்க தன்னோட கிரகிணியோட சேர்ந்துட்டு அக்னியை சம்பாரிச்சு அக்னி அக்னியாதானம்னு சொல்லுவார், அதை பண்ணிட்டான்னா அவன் ஆகிதாக்னின்னு அவனுக்கு பேரு. அந்த ஆகிதாக்னியா இருக்கிறவன் யாவஜீவம் அவன் கடைசி கால பரியந்தம் அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டே இருக்கணும், எப்படி அக்னிஹோத்திரத்தை பண்ணணும். இப்ப இருக்கிற ஐஷியங்கள சாதிப்ப அப்படின்னுட்டு அப்பெல்லாம் அவர் ஆசிரம ஸ்வீகாரானப்போ அப்பெல்லாம் பேசிட்டு இருப்போம், அப்ப இப்பெல்லாம் பேசுறதுக்கே அவகாசம் இல்லை பாவம் இருக்கு. அப்ப சாதிப்பார் சுவாமி ஐஷிங்கர் அப்பூர்வ ஆசிரமத்துல நிச்சயப்படி அக்னிஹோத்திரம் பண்ணணும். அக்னிஹோத்திரம் பண்ற சமயத்துல அவருடைய பூர்வாசிரம குழந்தைகள் பொண்கள் சின்ன சின்ன பசங்க இவர் உபஸ்தானம் பண்ணணும், உபஸ்தானம் பண்ணச்சு ஏதோ மந்திரம் சொல்லணும், அவ ஐஷிங்கருடைய தேவர்களும் வரணும், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பண்ணணும். அந்த சமயத்துல இந்த பொண்கள் கூப்பிடுமா, அம்மா அப்பா இது பண்ண போற உபஸ்தானம் பண்ண போற அந்த மந்திரம் சொல்லணும் வா அப்படின்னு கூப்பிடுமா. இவன் வந்து சேர்ந்து ரெண்டு பேரும் அதுமா அனுஷ்டித்தா. அது மாதிரி நம்ம நாவல் பாக்கம் வாசுதேவாச்சார சுவாமியினுடைய பிதாமகர் அவருக்கு வந்து
சோமயாகம் பண்ணினவர். அவருக்கு அக்னிஹோத்திரம் சுவாமின்னு அவருக்கு திருநாமம். அதுக்காக சுவாமி வெய்வேறாம். என்னடா நான் சந்தியாவந்தனம் சுவாமின்னு யாரையா சொல்லுவீங்களா? எப்படி சந்தியாவந்தனம் நித்தியப்படி பண்ணணுமோ அது மாதிரி அக்னிஹோத்திரத்தை நித்தியப்படி பண்ணணும், அதனால என்ன போய் அக்னிஹோத்திரம் சுவாமின்றீங்களே அப்படின்னு கேட்பாராம். அந்த சுவாமி வந்து கடைசியில் தேவிகள் வந்து சுமங்கலியா பரம போயிட்டா. அப்போ ஒவ்வொருத்தரும் அம்மா போயிட்டான் அழுவா அப்படி அழுவா அப்படி அழுவா. இந்த சுவாமி மாத்திரம் கஷ்டப்பட்டுடேறோம், ஐயோ என் கர்மா போயிடுத்தே அப்படின்னு. ஏன்னா சுவாமிக்கு அப்ப 85-86 அனுபவம். அந்த சமயத்துல அவ பரம போயிச்சுட்டா, அவ போயிடுதே, அவ முதல்ல வைத்திய அக்னியை வாங்கிட்டு போயிட்டா. இனி அக்னியும் போயிடுத்தோ, அக்னி மாத்திரமும் பண்ண முடியாது, அதனால எனக்கு எல்லாம் போயிடுத்தே, கர்மா போயிடுத்தேன்னு கஷ்டப்பட்டுடேறோம். அதனால அக்னிஹோத்திரம்ன்றது இது நித்திய அக்னிஹோத்திரம்னு பேர். இன்னொன்னு காமியாக்னிஹோத்திரம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. இந்த காமியாக்னிஹோத்திரம்னாக்க ஒரு சொர்க்கம் வேணும், அந்த பலன் வேணும், இந்த பலன் வேணும்னாக்க அதுக்கோசம் பண்றது காமியாக்னிஹோத்திரம். சங்கல்பிச்சுண்டு இந்த பலன் வேணும்னு சங்கல்பிச்சுண்டு பண்றதுக்கு காமியாக்னிஹோத்திரம்னு பேர். அந்த மாதிரி குண்டபாயினாம் அயனம்னு ஒரு சத்திர யாகம் இருக்கு. குண்டபாயினாம் அயனம்னு ஒரு சத்திர யாகம் இருக்கு. அந்த சத்திர யாகம்ன்றது ஜீவனம் முழுக்க பண்ண வேண்டியது இல்லை. ஆனா எப்ப பண்ணணும் அப்படின்னாக்க அது ஒரு மாசம் பண்ண சொல்றது. அந்த அக்னிஹோத்திரமும் ஒரு மாசம் சத்திர யாகம், அது அதுல ஒரு மாசம் மட்டும் அக்னிஹோத்திரமும் பண்ணணும். அது வேற, தினமும் பண்றக்கூடிய தினந்தோறும் பண்ற பாருங்க நித்திய அக்னிஹோத்திரம், அது வேற. இப்ப பேர் ஒண்ணுதான், அக்னிஹோத்திரம்ன்ற பேர் ஒண்ணுதான், அது ஒன்னா இருந்தா கூட நித்யாக்னிஹோத்திரம் வேற, குண்டபாயனாம் அக்னிஹோத்திரம்னு ஒண்ணு அயனம், அந்த அயனம்ன்றது வேற. அது இப்படி பேர் அக்னிஹோத்திரம்ன்றது ரெண்டுத்துக்கும் ஒரே பேரா இருந்தா கூட அதனுடைய சுரூப்மே மாறி போயிடுது. ஒன்னு சத்திரயாகத்துல வருது, இன்னொன்னு நித்யாக்னிஹோத்திரமா வருது, மாதிரி எவ்வளவோ பேதம் இருக்குது. அதனால பேர் இருக்குன்றதுனாலேயே பேர் ஒன்னா இருக்கு, அதனால ஒரே வித்தியன்னு சொல்லிடக்கூடாது. அதனாலதான் போன அதிகரணத்துல சொல்லச்சே ஜாகிரதையா சொன்னோம், தஸ்மின் யதந்த ஸ்ததுபாசிதவியம், தஸ்மின் யதந்த ததன்வேஷ்டவியம். இந்த ததன்வேஷ்டவியம் சாந்தோக்கியோபனத்துல இருக்கு. அங்க கேள்வி சிஷ்யா கேட்கிறாளாம், கிம் ததத்ர வித்தியதே அப்படின்னு கேட்கிறா, அதுல என்ன இருக்கு அந்த தஹர ஆகாசத்துல அப்படின்னுட்டு. அப்போ ஆச்சாரியர் சொல்ற, அதுல ஆகாசம், அந்தரிக்ஷம், பிருத்திவி எல்லாம் அதுல பிரதிஷ்டிதமா இருக்கு. என்ன அர்த்தம்? தகராகாசம் தான் ஆதாரமா இருக்குது. அதே மாதிரி தஸ்மின் காமா பிரதிஷ்டிதாக, அதுல காமங்கள், திரு கல்யாண குணங்கள், அவைகள்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கு. அந்த கல்யாண குணங்களை தான் ததுபாசி தெய்வம்னுட்டு தைத்திரிய உபநிடதம் சொல்றது, அந்த குணங்களை தான் பிரகதாரண உபநிடதம் சொல்றது. ஆகையினால எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ரூபம் இருக்கிறதுனாலதான் நாங்க ஒத்துண்டோம் வித்யைக்கு. இங்க அப்படி இல்லையே, நீ சொல்ற பேர் இருக்குது, பலன் இருக்கலாம், ஆனால் ரூபம்ன்றது ஒரே மாதிரி இல்லை. ஆகையினால இங்க வித்யா ஐக்கியம் சொல்லக்கூடாது, வித்யா பேதம் தான் சொல்லணும் அப்படின்னு சாதிக்கிறார். சம்ஞாதஸ்தே ததுக்தம் அஸ்திது ததபி அப்படின்னு சூத்திரம். உத்யேத வித்யேதி சம்ஞைக்கியாத், வித்ய உத்யேத வித்யன்னு சம்ஞா பேர், அது ஐக்கியாது, அது ஒரே மாதிரி இருக்குல்லையோ. அதனால தது விதேய வித்யைக்கும் உக்தம் சேர், அத மாதிரி நாங்க சொன்னோம். நாங்க வித்ய விதேய வித்யைக்கும் விதிக்கப்பட்ட வித்யானது ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னோம். ததுக்தம் அப்படின்னு சொன்னா தது சம்ஞைக்கும் விதேய பேதேபி அஸ்தித்து அஸ்தித்து ததபி தது, அது கூட விதேய பேதேபி வேற வேறையா விதிக்கிச்ச கூட பேரு வேற வேறையா, ஒரே பேரா இருந்தா கூட சொல்லப்பட்ட கர்மாவானது வேற வேறையா இருக்கலாம், வித்யையும் வேற வேறையா. நாராயணன் சொன்னான்னாக்கா நாராயணன் நான் ஒன்றி தானா, எத்தனையோ நாராயணன், எத்தனையோ பேருக்கு பேர்கள் ஒரே பேரா இருக்கலாம், ஆனா வெற்றி பேதம் இருக்கே, அந்த மாதிரி குணபேதம் இருக்குமே, அதை சொல்றது இங்க. அதனால அஸ்தித்து விதே பேதேபி அஸ்தி, ஒரே பேர், பேரு ஒன்னேதான், ஆனால் விதிக்கப்பட்ட கர்மாவோ உபாசனமோ வேற வேறையா இருக்கலாம்.
அங்க இருக்கு அஸ்தியேவ அப்படின்னு அர்த்தம் அஸ்திது அஸ்தியேவ இருக்கத்தான் இருக்குது என்ன இருக்கு எதா நித்யாக்னிஹோத்திரே குண்டபாயினாம் அயனாக்னிஹோத்திரே ரெண்டுமே அக்னிஹோத்திரம் தான் குண்டபாயினாம் அயனம் அக்னிஹோத்திரம் பிரதி வேற யாவத் ஜீவம் கர்த்தவியமான அக்னிஹோத்திரம் பிரதி வேற அப்படிதான் ஏதாவது சாந்தோக்கியே பிரதம பாட பிரதம பிரபாட்டக உதிதாசு பஹ்வீஷு வித்யாசு உத்கீத வித்யை சங்கேக்கியம் பதிமூணு இடத்துலயும் என்னவோ சொல்லியிருக்கு உத்கீத வித்யை சாந்தோக்கிய பண்றது முதல் பிரபாட்டகத்திலேயே இத்தனை சொல்லியிருந்தா கூட எல்லாம் உத்கீத வித்யம் ஒரே பேர் தான் ஒரே பேரா இருந்தா கூட அங்க வித்யா பேதம் தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொன்றத்திலையும் அதை ஏற்கனவே சொன்னோம் ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொரு அபூர்வ விஷயங்கள் சொல்லப்படுறது அதனால அது வேற இது வேற தான் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு சொல்லக்கூடாது அப்படின்றது இந்த சூத்திரத்தினால சாதிச்சார் கடைசி சூத்திரம் வியாப்தேஷ்ட சமஞ்சசம் ஒரு இடத்துல வந்து பிரணவம் தான் உபாசனம் உபாசன விஷயமா இருக்குது அப்படின்னு இருக்குது அதுதான் பரவி இருக்குது அதனால பிரணவத்தை பத்தி அது சொல்லித்து இங்கேயோ பிரணவத்தை சொல்லல முழுக்க முழுக்க உத்கீதத்தையே சொல்லி கொடுத்து இங்க பிரதாரண்யத்துல அதனால வியாபிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம் வியாபிச்சு இருக்கிறது ஒரே பேரு ஆனால் அங்க சொல்லப்பட்ட விஷயம் என்ன சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு பாருங்க அது அது சாந்தோக்கியத்துல வந்து முதல் பிரபாடகத்துல உத்கீ அது ஏற்கனவே சொன்ன பாருங்க உத்கீதத்தினுடைய அவயவமா இருக்கக்கூடிய பிரணவம் அதுதான் ஆரம்பிக்கப்பட்டது அதுதான் ஆரம்பிக்கப்பட்டது அதனால அதுதான் அந்த சொல்லப்பட்டது அதே மாதிரி அதே பிரணவம் தான் மீதி எல்லா இடத்துலயும் அந்த சாந்தோக்கிய உபரணத்திலேயே முதல் பிரபாட்டகத்துல முதல்ல ஆரம்பிச்சது இதுதான் உத்கீதம் உபாசித ஓமித்தியது அக்ஷரம் உத்கீதம் உபாசித்தன்னு ஆரம்பிச்சது அது ஒண்டியா இருக்குது மீதி வர்ற பதிமூணு பன்னெண்டு இடத்துல வருது அது மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த உத்கீத வித்ய அதாவது பிரணவம் இருக்கு பாருங்க அதுதான் உபாசிக்க சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு வியாபிச்சிருக்குது அதுல இந்த விஷயமும் ஒண்ணு இருக்குது இந்த விஷயமும் இருக்கு எது இப்ப சொன்னமே முக்கிய பிராணனை உத்கீதமாக பாவிச்சு அப்போ இது பண்ணணும் உபாசிச்சாக்க எதிரிகள்லாம் தோல்வியை அடைவார்கள் அப்படின்லாம் சொன்னோம் அதுவும் இங்க இருக்கு அதனால ஒரு சமுதாயத்தை சொல்றது ஒரு சமுதாயத்தை சொல்லச்ச அந்த சமுதாயம் ஒரு உதாரணம் காமிக்கிறார் எம்பெருமானார் என்ன சொல்றாரு அப்படின்னா உதாரணம் பாஷ்யத்துல ஒரு வேஷ்டி இருக்குது அந்த வேஷ்டியில கொஞ்சம் நெருப்பு பட்டிருக்கு நெருப்பு எங்க பட்டது ஏதோ ஒரு இடத்துல பட்டு கிழிஞ்சு படுத்து எரிஞ்சு எடுத்து அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் வேஷ்டி கிழிஞ்சு எடுத்துன்னு சொன்னோம் உண்மையிலேயே சொல்லச்ச எப்படி சொல்லணும் வேஷ்டியில முழுக்க என்னதான் இருக்குது இத்தனோண்டு இடத்துலதான் கிழிஞ்சிருக்குது அல்லது எரிஞ்சிருக்குது அப்படின்னு தானே சொல்லணும் ஆனா நாம என்ன சொல்லுவோம் வேஷ்டி கிழிஞ்சு போயிடுத்து ஏகதேசத்துலதான் வந்து எரிஞ்சிருக்குது ஆனால் நாம சொல்றது என்ன சொல்லுவோம்னாக்கா படோ தக்தஹா அப்படின்னு சொன்னோம் படோ தக்தஹா படமானது துணியானது வஸ்திரமே எரிஞ்சு கொடுத்து கொஞ்சம்தான் அது எரிஞ்சிருக்கு கொஞ்சமா எரிஞ்சா கூட முழுக்க முழுக்க எரிஞ்சிடுத்து அப்படின்ற மாதிரிதான் நாம சொல்றோம் அதனால உத்கீத வித்யன்றது முழுக்க முழுக்க பரவி இருக்கு முதல் பிரபாடகத்துல சாந்தோக்கிய உபரணத்துல ஆனாலும் கூட அதுல எல்லா இடத்துலயும் உத்கீத வித்யா உத்கீத வித்யன்னு பேர் ஒன்னா இருக்கு அதுல பலவிதமான வித்தியைகள் சொல்லப்பட்டிருக்குது அதுல ஒரு அம்சத்தை எடுத்து இங்க சாதிக்கிற ஒரு அம்சத்தை எடுத்து இங்க சொல்றதுனால இது ஒண்ணும் தோஷம் இல்லை இது ஆகையினால இங்க வேற அங்க வேற சாந்தோக்கிய உபநிடத்திலேயே பல பேதங்கள் இருக்கு அப்படி இருக்கிறதே பிரகதாரண்யத்துல சொன்னது அங்க ஸ்பஷ்டமா சொல்லிட்டோம்
அங்க பூர்ணமாக உத்கீதத்தையே பிராண திருஷ்டி பண்ணணும், இங்க பிரணவத்தை ஒண்டி தான் பண்ணணும். அங்க உத்காதாவை முக்கிய பிராணனா பார்க்கணும், இங்க உத்கீதத்தை முக்கிய பிராணா பிரணவத்தை முக்கிய பிராணனா பார்க்கணும். இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே உத்கீதத்தை உபாசனம் பண்ணு, ஒரு அக்ஷரத்தை உபாசனம் பண்ணுன்னு சொல்லிட்டு, இங்கேயோ முழுக்க முழுக்க உத்கீதத்தை பண்ணுன்னு சொல்லிடுத்து. ஒரு இடத்துல அவயவம், ஒரு இடத்துல அவயவி, இந்த மாதிரி பேதம் இருக்கு. ஆகையினால எல்லாம் எங்க சித்தாந்தத்துல சமஞ்சசம் சரியா அமைஞ்சிருக்கு, உங்களுக்குதான் எல்லாம் விரோதமா இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப சூத்திரம் பார்க்கலாம். வியாப்தேஷ்ட சமஞ்சசம் பிரதம பிரபாடகே, சாந்தோக்கியோபனிடத்துல முதல் பிரபாடகம் அத்தியாயம், அது பிரபாடகம்னு அதை சொல்ற, அதுல உபக்கிரமவத் உத்தராஸ்வபி உத்கீத வித்யாசு. உபக்கிரமவத் முதல் ஆரம்பத்துல ஓமித் ஏதது அக்ஷரம் உத்கீதம் உபாசீத அப்படின்னு இருக்கு. அதுல உத்கீதத்தினுடைய அவயவமான பிரணவத்தை சொல்றக்கு இல்லையோ, அத மாதிரியே உத்தராஸ்வபி அதுக்கு மேல வர்றது ரெண்டாவது கண்டம் மூணாவது கண்டம், அந்த முதல் பிரபாடகத்துல பேதம் இருக்கு, முதல் கண்டம் ரெண்டாவது கண்டம் மூணாவது கண்டம்னுட்டு, அதெல்லாம் கூட உத்கீத வித்யாசு உத்கீத அவயவசிய பிரணவசியவ உபாசியத்துவ வியாப்தே, அங்கெல்லாம் கூட ஓமித்தேத லட்சணம் உத்கீதம் உபாசித அப்படின்னு தான் படிக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் பிரணவத்தை தான் உபாசிக்கணும் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்குது. அதனால உபாசியத்துவ வியாப்தேகே பிரணவம் தான் இங்க உபாசியமா இருக்கு. ஆனால் அங்கங்க ரூபம் வேற வேற, அங்கங்க சொல்லப்படுற குணம் வேற, அங்க சொல்லப்படுற பலன் வேற. அதனால மத்திய கதசிய தத்த தேவா உத்கீதமா ஜஹ்ரு, முதல் இது ரெண்டாவது பிரபாடக, முதல் பிரபாடகத்துல ரெண்டாவது கண்டத்துல இருக்கு, இது முதல் கண்டத்துல இருக்கிற விஷயம் வேற, ரெண்டாவது கண்டத்துல இருக்கிற விஷயம் வேற. அதனால இது மத்திய ரெண்டாவது தான் இருக்குது, முதல்து வேற பின்னாடி வர்றதெல்லாம் வேற, இது ரெண்டாவதா இருக்குது அது. அதனால மத்திய கதசிய தத்த தேவா உத்கீதமா ஜஹ்ரு அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த தேவதைகள்லாம் உத்கீதத்தை கொண்டு வந்தா அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல இது உத்கீத சப்தஸ்யாபி பிரணவ விஷயத்துவமேவ, பிரணவத்தை தான் சொல்றது அது, பிரணவத்தை தான் சொல்றது. ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்துல உத்கீதம் 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 சொல்லியிருக்கு. அதுலயும் ஆரம்பத்திலையும் சரி பின்னாடியும் சரி பிரணவத்தை தான் உத்கீதமா உபாசிக்கணும்னு சொல்றது சாந்தோக்கியத்துல, அதுதான் ஆரம்பத்திலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதான் நடுவுலையும் அந்த பிரணவத்தை தான் அவ உத்கீதமா உபாசிச்சா அப்படிதான் அவ சொல்றா, அதனாலதான் அவ சத்ருக்களை ஜெயிச்சா அப்படின்னு இருக்கு. அதே சாந்தோக்கியத்துல பிரகதாரண்யத்திலேயோ சாந்தோக்கியம் மாதிரி இல்லை, அங்க மாறி போயிடுறது. ஆகையினால இங்க விரோதம் ரூபபேதம் இருக்கு, ரூபபேதம் இருக்கிறதுனால அந்த விரோதம் இருக்கிறதுனால இதை ஏத்துக்க கூடாது, ஐக்கியம் சொல்லக்கூடாது. வித்யைக்கியம் இல்ல, வித்யா பேதம் தான் அப்படின்றது இந்த ரெண்டாவது அதிகரணத்தினுடைய சாரம். ஆக உத்கீத வித்யன்றது பிரம்ம வித்யை இல்ல, இது மாதிரி பிரம்ம வித்யை இது மாதிரி வந்ததுனாக்கா அது மாதிரி எடுத்துக்கணும்னு அர்த்தம். இது பிரதானமான அங்க வித்யைகள்ல இந்த உத்கீத வித்யை பிரதானமானது, எத்தனையோ அங்க வித்யைகள் இருக்கலாம், அதுல இந்த உத்கீத வித்யன்றது முக்கியமானது. அதுக்கு பேதம் உண்டா அபேதம் உண்டான்னு கேட்டா பேதம் தான் இருக்கு. காரணம் இத்தனை சாந்தோக்கியத்திலேயே பல பேதங்கள் இருக்கச்ச வாசசனேகம் பிரகதாரண்யகம் அதுல சொல்லப்பட்டதுக்கும் இதுல சொல்லப்பட்டதுக்கும் ரூபபேதம் இருக்கு. பலம் ஒண்ணுதான், ஆனால் ரூபபேதம் இருக்கிறதுனால வித்யாபேதம் தான், வித்யைக்கியம் இல்லை. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.